ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஏகே விளாக்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ். இன்றைக்கி நம்ம பெங்களூரில் இருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் புக் ட்ரஸ்ட் அவங்களோட மூவிங் புக் ஷாப். இந்த பஸ்ஸு தான், இந்த பஸ் வந்து ஆல் ஓவர் இந்தியா ட்ராவல் பண்ணியிருக்கு. இப்போ கர்நாடகாவுக்கு வந்திருக்கு, நெக்ஸ்ட் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்காக போவோம். அது இந்த பஸ்ஸை வந்து நான் பெங்களூரில் இருக்க விஜயநகர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் நான் வீடியோ எடுத்தேன். நான் அந்த பக்கம் போயிட்டு இருந்தேன். இந்த பஸ்ஸு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. என்னன்னு பார்த்தா உள்ளே ஃபுல்லாக புக் வச்சுருந்தாங்க. என்னன்னு கேட்டபோது இது வந்து ஒரு மூவிங் புக் ஷாப்புன்னு சொன்னாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இப்படி ஒரு நல்ல ஸ்டெப் எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி மூவிங் புக் ஷாப்லாம் வச்சு அதுவும் ஒரு பஸ்ஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடி பண்ணி எல்லா ஸ்டேட்டுக்கும் அனுப்பியிருக்காங்க. இப்போ பெங்களூர் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு இது கர்நாடகாவில் இருக்க எல்லா முக்கியமான ஊருக்கும் போவோம். இது அண்ட் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் போவோம். சவுத் இந்தியாவில் இருக்க மிச்சம் இருக்க ரிமைனிங் ஸ்டேட்ஸ்க்கும் இது போகும்னு சொல்லியிருக்காங்க. உள்ளே வந்த பிறகு பார்த்தா இது வந்து பஸ்ஸுன்னே சொல்ல மாட்டாங்க, ஒரு ரெகுலர் புக் ஷாப் மாதிரி தான் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ புக்ஸ் இருக்குதுன்னு. எல்லாத்த பற்றியும் புக்ஸ் உள்ளே இருக்குது. ரெண்டு ரோ க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு ரோவில் வந்து ரெண்டு ரேக் இருக்கும். மொத்தம் நாலு ரேக் இருக்குது புக்ஸு. நம்ம இப்போ ஃபஸ்ட் ரோவில் போயிட்டுருக்கோம். இதே மாதிரி இன்னொரு ரோ பேரலாக இருக்குது. நான் எண்டுக்கு போய் இதோட ஃபுல் ஸ்ட்ரக்சரையும் நான் காமிக்கிறேன். பாருங்க எல்லா டாபிக்ஸ் பற்றியும் உள்ள புக் இருக்குது. அதே மாதிரி உள்ள ஃபேன் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பஸ்ஸுக்குள்ளே ஒரு புக் ஷாப் நான் இப்போ தான் கேள்விப்படுறேன், ஃபஸ்ட் டைமு. இது வந்து கவர்மெண்ட்டே ரெடி பண்ணி கவர்மெண்ட்டே எல்லா ஊருக்கும் அனுப்புது. காமராஜரை பற்றி கூட இருக்குது பாருங்கள் புக்கு. அண்ட் நீங்கள் பாருங்கள் காயின்ஸ் பற்றி புக் இருக்குது. நம்ம இப்போ எண்டுக்கு வந்தாச்சு. இங்கேயும் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது பின்பக்கம். அண்ட் இங்கே பாருங்கள் நான் சொன்னது இது தான். மொத்தம் ரெண்டு ரோ இருக்குது. இது ஒரு ரோ, இங்கே ரெண்டு ரேக் இருக்குது. அண்ட் இது ஒரு ரோ, இங்கேயும் ரெண்டு ரேக் இருக்குது. அவர் தான் இன்சார்ஜ், அங்கே இருக்காரு. இப்போ நம்ம இந்த ரோவில் போகிறோம். இங்கே பாருங்கள் இதை பார்த்தா பஸ்ஸுனே யாரும் சொல்ல மாட்டாங்க, அப்படி இருக்குது. இந்த பஸ்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு இது போகும்போதும் அந்த ஸ்டேட்டில் என்ன லாங்குவேஜ் இருக்கோ அந்த லாங்குவேஜோட புக்ஸ் மெஜாரிட்டியாக இருக்கும். இப்போ கர்நாடகாவுக்கு வந்திருக்கு, அதனால் கன்னட சம்மந்தப்பட்ட புக்ஸ், கர்நாடகா சம்மந்தப்பட்ட புக்ஸ், இன்னும் கன்னட புக்ஸ் அந்த மாதிரி தான் நிறைய இருக்குது. இந்த இடத்துல நிறைய கன்னடா புக்ஸ் இருக்குது. எவ்வளோ நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வைக்கிறாங்கன்னு பாருங்கள். இதில் பாதி புக்ஸ் வந்து என்னால் என்ன பேர்னே படிக்க முடியல, ஏன்னா அது கன்னடாவில் இருக்குது, எனக்கு கன்னடா தெரியாது. டிரைவர் கேபினுக்கும் புக் இருக்க இடத்துக்கு நடுவிலேயே ஒரு செப்பரேஷன் இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது இங்கே பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் புக்ஸு தான். இங்கே பாருங்கள் எப்படி ஒரு பஸ்ஸை வந்து ஒரு புக் ஷாப் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்கன்னு. இது பின்னாடி என்ட்ரன்ஸு, இது வழியாக தான் நம்ம இப்போ இறங்க போகிறோம். அண்ட் வெளில போயிட்டு பஸ்ஸை காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் இதுதான் இந்த பஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். பை.